அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய அமர்வில் நாம் பார்க்க இருக்கிற பெயர் தான் அல் கஃபீலு அல் வக்கீலு. வலா தன்குதுல் ஐமான பஅத தௌகீதிஹா வகத் ஜஅல்துமுல்லாஹ அலைக்கும் கஃபீலா இன்னல்லாஹ யஅலமு மா தஃபஅலூன். சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின் நீங்கள் அதை முறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹுவை பொறுப்பாளனாக ஆக்கியுள்ளீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிகிறவனாக இருக்கிறான். மேலும் அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ கது ஜமஉ லகும் வ அக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானன் வ காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்களிடம் சில இணைவிப்பார்கள், குறைஷிகள் உங்களுக்கு எதிராக போரிடுவதற்கு பெரும் படைகளை திரட்டியுள்ளார்கள், எனவே அவர்களை அஞ்சு கொள்ளுங்கள் கூறிய போது இணைவிப்பாளர்களின் இந்த பேச்சு நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தியது. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு பொறுப்பாளன், எங்களின் விவகாரங்களை அவனிடமே ஒப்படைக்கின்றோம் என்று கூறியவர்களாக எதிரிகளை சந்திக்க புறப்பட்டார்கள். அல் கஃபீல் என்றால் அடியார்களின் எல்லா விவகாரங்களுக்கும் பொறுப்பாளன் என்று அர்த்தம். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தாரோ அவருக்கு உதவி செய்வதற்கு, அவன் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து விஷயங்களை இலகுபடுத்தி தருவதற்கும் அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். மேலும் அவனிடம் அடைக்கலம் தேடக்கூடிய நம்பிக்கை கொண்ட, அவனை அஞ்சக்கூடிய, அவனையே சார்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான். மேலும் அல் வக்கீல் என்ற பெயர் பொதுவான மற்றும் குறிப்பான என இரண்டு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவான விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கான உதாரணம் வஹுவ அல குல்லி ஷையின் வக்கீல், அவனே எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளன். அவனிடம் அடைக்கலம் தேடக்கூடிய நம்பிக்கை கொண்ட, அவனை அஞ்சக்கூடிய, அவனையே சார்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவன் பொறுப்பாளனாக, அதாவது விசேடமான பொறுப்பாளனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்.